ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹாலிவுட் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப இந்த படத்தை பார்ப்பீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே உங்கள் தம்பியை தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்துடும். ஓகே, அப்படி என்ன படத்தை பார்க்க போகிறோங்கிறத இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஸ்மால் யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலுத்த வேண்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோங்கிறத இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா தி செடக்ஷன் ஆஃப் மிஸ்ட்ரி. இந்த படம் வந்து 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு 8+ கண்டக்டர் ரொமான்டிக் ட்ராமா மூவிங்க. இந்த படத்தோட கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக 12 மேலே தான் நீங்கள் இருக்கணும். அதுவும் தனியாக தான் இந்த படத்தை பார்க்கணும். ஓகே, இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பொண்ணை காட்டுறாங்க. அந்த டீனேஜ் பொண்ணை தான் இந்த படத்தோட கதாநாயகி. அவங்க வீட்டிலேருந்து அவங்க அத்தை வீட்டுக்கு கொஞ்ச நாள் தங்கிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கிறான். அப்படி அவன் வந்து அவங்க அத்தை வீட்டில் தங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் அவங்க அத்தை ரூமில் பயங்கரமான சவுண்டு கேட்குது. என்ன நம்ம ஹீரோயின் எட்டி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட அத்தை வந்து ஒரு கை வேலையாக இருக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. இது மாதிரி நம்மளும் செய்யணும்னு ஆசைப்பட்றா. ஆனால் அது எப்படி செய்யணும்னு அவளுக்கு தெரியறதில்லை. அதாவது மஸ்டபீட் எப்படி பண்ணுறதுனா அவளுக்கு தெரியறதில்லை. சரி, இது அவங்க அத்தை பண்ணுற அந்த கைப்பழக்கத்தை பார்த்து நினச்சி நினச்சி அவன் நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருக்கிறான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோங்கிட்ட வந்து பேசுகிறான். பேசிட்டு நம்ம அவுட்டிங் போகலாம், அதாவது நம்ம டேட்டிங் போகலாமான்னு சொல்லி கூப்பிட்றான். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு, ஏன்னா ஏற்கனவே அவங்க அத்தையை பார்த்து ரொம்ப மூலில் தெரிகிறான். சரி, இதுதான் சமயம்னு சொல்லி அவங்க கூட நம்ம டேட்டிங் போயிடுறான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த பையன் டேட்டிங் போன விஷயம் என்னென்னா இவன் அவனை போய் எப்படியாவது மேட்டர் ஃபிங் செய்யணும்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சி போவான். அதே மாதிரி அங்கே எல்லாமே நடக்கும். கடைசியில் பார்த்து அவன் பாதியில் விட்டுட்டு ஓடி போயிடுவான். நினச்சி பாருங்கள், அந்த மாதிரி விஷயத்தில் பாதியில் விட்டுட்டு போனால் என்ன? அதுவும் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மூடில் இருப்பாள், அதுவும் பயங்கரமான வெறித்தனத்தில் இருப்பாள். அப்படி இருக்கும்போது பாதியில் விட்டுட்டு போனால் அவளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப மூட் அவுட் ஆயிடுவான். அந்த டென்ஷன்லேயே வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்து இது மாதிரி நடந்து போச்சுன்னு அவங்க அத்தை கிட்ட சொல்லுவாள். இவளை கூல் பண்ணுறதுக்காக அவங்க அத்தை வந்து கொஞ்சம் நேரம் கைப்பட்டு விடுவாள் இவளுக்கு. இது சரி, ஓகே, இது ஓகேன்னு சொல்லிட்டு அன்றைக்கே நான் படுத்து தூங்கிடுவான். அடுத்த நாள் இவங்க அத்தை இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அதையும் எட்டி பார்த்துட்ருப்பான். சரி, எப்படியாவது இவங்க பூஜையில் நம்ம வந்து நம்மளை எப்படியாவது என்ஜாய் பண்ணிடுறோம் சொல்லி இவன் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்துக்கிறான். அந்த ஸ்டெப்பில் இவன் ஜெயிச்சலாம் இல்லையா, இவன் இடத்துக்குள்ளே என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த படத்தில் முழு ஸ்டோரி. இதுவும் ஒரு முழுக்க முழுக்க 8+ கண்டென்ட்டுங்கிற ஒரு அந்த மாதிரி மூவிங்கிறனால இது நீங்கள் தனியாக பாருங்கள். அதுவும் 18 வயசுக்கு மட்டும் பாருங்கள். இந்த மூவியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு பார்த்துக்குங்க. அப்புறம் லிங்க் சரியாக வேலை செய்ய வச்சிங்கன்னா விபிஎன் யூஸ் பண்ணிட்டு லிங்க் யூஸ் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக அது வேலை செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வர அருமையான மூவி ரிவ்யூ எடுத்துகிட்டு அவங்க வந்து பார்க்குறேன். பாய்.